வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்களே, அமைச்சர்கள் குழுவில் எனது சகாக்கள் சகோதரி ஸ்மிருதி இரானி அவர்களே, டாக்டர் மகேந்திரபாய் அவர்களே, தர்ஷனா ஜர்தோஷ் அவர்களே, தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் தருமதரேகா சர்மா அவர்களே, அனைத்து மாநில மகளிர் ஆணையங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களே, தன்னார்வ தொண்டர்கள் சங்க உறுப்பினர்களே, பிற முக்கியஸ்தர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதற்கான எனது வாழ்த்துக்கள். 30 ஆண்டுகளின் மைல்கல் என்பது ஒரு தனிநபரின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பஹத் அஹம் ஹோதா ஹை. யே சமய் புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய ஆற்றலுடன் முன்னேறுவதற்கான காலமாகும். நான் உறுதியாக நம்புகிறேன், தனது ஸ்தாபனத்தின் 30வது ஆண்டை தேசிய மகளிர் ஆணையமும் அதே வழியில் நெருங்குகிறது என்று. இது மிகவும் பயனுள்ளதாகவும் அதிக பொறுப்புடனும் புதிய ஆற்றலுடனும் இருக்க வேண்டும். இன்று இந்தியாவை மாற்றுவதில் பெண்களின் பங்கு தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. எனவே தேசிய மகளிர் ஆணையத்தின் பணியை விரிவுபடுத்தும் காலத்தின் தேவையாகும். அத்தகைய சூழ்நிலையில் நாட்டின் அனைத்து மகளிர் ஆணையங்களும் தங்கள் நோக்கத்தை விரிவுபடுத்தி தங்கள் மாநில பெண்களுக்கு ஒரு புதிய திசையை வழங்க வேண்டும். நண்பர்களே, இன்று சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் புதிய இந்தியாவுக்கான தீர்மானம் நம்முன் உள்ளது. இன்று நாடு அனைவருடன் அனைவரது முன்னேற்றம், அனைவரது நம்பிக்கை மற்றும் அனைவரது முயற்சி என்ற மந்திரத்தில் செயல்படுகிறது. எல்லா சாத்தியக்கூறுகளும் அனைவருக்கும் சமமாக திறக்கப்படும் போதுதான் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற இந்த இலக்கை நாடு உணரும். நாம் அறிந்தபடி வணிகத்தின் வரையறையானது பெரிய கார்பரேட்டுகள் மற்றும் ஆண்களை மட்டுமே சுற்றியே இருந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் பலம் நமது சிறிய உள்ளூர் தொழில்களாகும். அதை இன்று நாம் எம்எஸ்எம்இகள் என்று அழைக்கிறோம். இந்த தொழிலில் ஆண்களுக்கு நிகராக பெண்களின் பங்கும் அதிகம். நீங்கள் ஜவுளி தொழில் அல்லது மட்பாண்டங்களை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது விவசாயம் மற்றும் பால் பொருட்களை பாருங்கள். பெண்களின் சக்தி மற்றும் பெண்களின் திறன்களை உள்ளடக்கிய பல தொழில்கள் உள்ளன. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தொழில்களின் வலிமை அங்கீகரிக்கப்படவில்லை. பழைய சிந்தனையில் நம்பிக்கை கொண்டவர்கள் பெண்களின் திறமையை வீட்டு வேலையாக கருதினர். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற இந்த பழைய அணுகுமுறையை மாற்ற வேண்டியது அவசியம். மேக் இன் இந்தியா என்று அதையே செய்கிறது. ஆத்ம நிர்பர் பாரத் பிரச்சாரம் பெண்களின் திறனை நாட்டின் வளர்ச்சியுடன் இணைக்கிறது.
முடிவுகள் நம்மால் உள்ளன. இன்று முத்ரா யோஜனாவின் பயனாளிகளில் சுமார் 70% பேர் பெண்கள். கோடிக்கணக்கான மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் தங்கள் நிறுவனங்களை தொடங்கி மற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை அளித்து வருகின்றனர். இதேபோல் பெண்களிடையே சுய உதவி குழுக்கள் மூலம் தொழில் முனைவோரை மேம்படுத்த தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா என்ற திட்டத்தை நாடு நடத்தி வருகிறது. நாட்டில் பெண்களின் உற்சாகமும் திறனும் மிக அதிகம். 6-7 ஆண்டுகளில் சுய உதவி குழுக்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதே போக்கு இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பிலும் காணப்படுகிறது. 2016 முதல் நம் நாட்டில் 56 வெவ்வேறு துறைகளில் 60,000-க்கும் மேற்பட்ட புதிய ஸ்டார்ட் அப்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நம் அனைவருக்கும் பெருமையான விஷயம், இந்த ஸ்டார்ட் அப்களில் 45% ஒரு பெண் இயக்குநராக இருக்கிறார் என்பது. நண்பர்களே, புதிய இந்தியாவின் வளர்ச்சி சுழற்சியில் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெண்களுக்கான கமிஷன்கள் சமூகத்தின் தொழில் மனைவில் பெண்களின் இந்த பங்கை முடிந்தவரை ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், கடந்த 7 ஆண்டுகளில் நாடு இதில் சிறப்பு கவனம் செலுத்தியிருப்பதை. மதிப்புமிக்க பத்ம விருதுகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மற்றொரு உதாரணம். 2015 முதல் இதுவரை 185 பெண்களுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் 34 பத்ம விருதுகள் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதுவே ஒரு சாதனை. இதுவரை இவ்வளவு பெண்கள் பத்ம விருது பெற்றதில்லை. அதே போல விளையாட்டு உலகிலும் இந்தியாவின் மகள்கள் அதிசயங்களை நிகழ்த்தி வருகின்றனர். ஒலிம்பிக்கில் நாட்டிற்காக பதக்கங்களை வெல்கின்றனர். கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான நாட்டின் மிகப்பெரிய போராட்டத்தில் நமது செவிலியர்கள், மருத்துவர்கள் மற்றும் பெண் விஞ்ஞானிகள் பெரும் பங்கு வகித்துள்ளனர். அதாவது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியாவின் பெண் சக்தி தனது திறனை நிரூபித்துள்ளது. உங்களை விட அதிகமாக யாருக்கு இது தெரியும்? ஒரு பெண் சிறந்த ஆசிரியையாகவும் மற்றும் பயிற்சியாளராகவும் இருக்க முடியும் என்பதை. எனவே அனைத்து மகளிர் கமிஷன்களுக்கு முன்னால் இந்தியாவில் தொழில் முனைவோர் முதல் விளையாட்டு வரை ஒரு புதிய அணுகுமுறையையும் திறனையும் உருவாக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் இதற்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். கடந்த 7 வருடங்களில் நாட்டின் கொள்கைகள் பெண்களிடம் அதிக உணர்திறன் கொண்டதாக மாறியுள்ளது என்பதற்கு இன்று அதிக மகப்பேறு விடுப்பு வழங்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. சிறு வயதிலேயே திருமணம் புரிவதால் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் பாதிக்காமல் இருக்க
பெண் குழந்தைகளின் திருமண வயதை 21 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலம் இருந்தது, நாட்டில் பெண்களின் அதிகாரம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் காணப்பட்ட காலம். கிராமங்கள் மற்றும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த ஏற்றத்தாழ்வை களையவும் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். என்று பெண்களின் அதிகாரம் அளிக்கும் முகமாக இருப்பது 9 கோடி ஏழை பெண்களுக்கு முதன்முறையாக எரிவாயு இணைப்பு பெற்று புகையிலிருந்து விடுதலை பெற்றதுதான். இன்று பெண்களின் அதிகாரம் அளிக்கும் முகமாக இருப்பது கோடிக்கணக்கான தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வீட்டில் கழிப்பறை அமை. அத்தகைய வீடுகளை உத்தரப்பிரதேசத்தில் இசத்கர், அதாவது தன்மான வீடு என்று அழைக்கிறார்கள். இன்று பெண்களின் அதிகாரம் அளிக்கும் முகமாக இருப்பது தாய்மார்கள் முதன்முறையாக கான்கிரீட் கூரையை பெற்றதாகும். அவர்களின் பெயரில் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் வாயிலாக வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அதே போல கோடிக்கணக்கான பெண்கள் கர்ப்பம் மற்றும் பிரசவத்தின் போது உதவி பெறும்போது, கோடிக்கணக்கான பெண்கள் ஜன்தன் வங்கி கணக்குகளை பெறும்போது, அரசின் மானியங்கள் நேரடியாக பெண்களின் கணக்குகளுக்கு செல்லும் போது, இந்த பெண்கள் அதிகாரம் பெற்று மாறிவரும் இந்தியாவின் முகமாக மாறுகிறார்கள். நண்பர்களே, இன்று நம் நாட்டு மகளிரின் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது. அவர்கள் தானே தங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதுடன் நாட்டின் எதிர்காலத்திற்கும் வழிகாட்டுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டின் பாலின விகிதம் மேம்பட்டுள்ளது. பள்ளிகளில் இருந்து பெண்களின் இடைநிற்றல் விகிதம் குறைந்துள்ளது. ஏனெனில் பெண்களே நாட்டின் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பிரச்சாரத்துடன் தொடர்புடையவர்கள். ஒரு பெண் எதையாவது முடிவு செய்தால் அதன் திசையை அவள் மட்டுமே தீர்மானிக்கிறாள். எனவே பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்காத அரசுகளை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியவும் பெண்கள் தயங்காமல் இருப்பதை பார்க்கிறோம். நான் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது இந்த விவகாரம் மற்ற இடங்களில் ஏன் கையாளப்படவில்லை என்று யோசித்தேன். எனவே 2014 அரசு அமைந்த பிறகு தேசிய அளவில் பெண்களின் பாதுகாப்பு பல முயற்சிகளை மேற்கொண்டோம். என்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான சட்டங்கள் உள்ளன. மேலும் கொடூரமான கற்பழிப்பு வழக்குகளில் தூக்கு தண்டனை கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் விரைவு நீதிமன்றங்களும் அமைக்கப்படுகின்றன. புதிய சட்டங்கள் கண்டிப்பாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் அமைப்புகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. காவல் நிலையங்களில் மகளிர் உதவி மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், சைபர் கிரைம்களை கையாள்வதற்கு 24 மணி நேரமும் ஹெல்ப்லைன் மற்றும் போர்ட்டல் அமைக்கவும் பல முயற்சிகள் நடந்து வருகின்றன. மிக முக்கியமாக இன்று அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சகிப்புத்தன்மை இல்லாத கொள்கையுடன் செயல்படுகிறது. இந்த முயற்சிகள் அனைத்திலும் தேசிய மகளிர் ஆணையம் மாநில மகளிர் ஆணையங்களுடன் இணைந்து பெண்களுக்கும் அரசுகளுக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது. நான் உறுதியாக நம்புகிறேன், உங்களின் நேர்மறை பங்கு நமது சமுதாயத்தை மேலும் வலுவடை செய்யும் என்று. இந்த நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ஸ்தாபக தினத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.